அன்றில் பறவைகள் ஜோடியா வந்து ஜோடியா தான் போவாங்க. செத்து போலச்சவண்டா யமனை பார்த்து சிரிச்சவண்டா. இவன் ஒரு பறவை பைத்தியம். அக்கா எங்க அக்கா வனஜாக்கா எனக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? பேப்பர் பண்ணிக்கிறீங்களா? இல்ல துணி துவைக்கிறேன். துணி துவைக்கிறீங்களா அக்கா? எனக்கு கூட ரெண்டு சட்டை ரெண்டு வேஸ்ட் இருக்குக்கா. என்னது? இல்லக்கா நானே துணி துவைச்சுக்கிறேன்னு தான் சொன்னேன். இதோ வந்துடுறேன்க்கா. பட்டமா எங்க பட்டமாக்கா இன்னைக்கு லீவுமா? அதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். மூத்த மருமகன் நீதான், வேற யாருக்கும் இங்க இடம் கிடையாது. இப்படி வந்தாவா கால் மேல கால் போட்டுட்டு எல்லாரையும் வேலை வாங்க வேண்டியதானே? உனக்கு தனியா வீட்டு வைக்கிறேன் துள்ளு. இந்த மூத்த மருமக இப்பவும் வேலைக்காரி தான் நிரூபிக்கிறேன். காஃபி அங்க மட்டும்தான் போகுமா? இங்க எல்லாம் வராதா? இதோ எடுத்துட்டு வரமா. இந்தாங்கம்மா. கேட்டாதான் கொண்டு வந்து கொடுப்பியோ? இல்ல உங்களுக்கும் சேர்த்தாமா போட்டேன். பாத்து பார்வதி, பேப்பர் எடுக்கும்போது கை தவறி காஃபியை கொட்டிட்டேன், கப்பு உடைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? ஹால்ல ரொம்ப அசிங்கமா இருக்கும், கொஞ்சம் தொடச்சிடுறியா? சரிங்க. எப்படி அருண் வேணும் தான் பண்றாங்க. சாரி பார்வதி. பரவாயில்லம்மா. பார்வதி அண்ணே என்ன பண்ற? அண்ணே என்ன பண்ண போறீங்க? லீன் பண்ண போறேன். சும்மா இருங்க அண்ணே. அண்ணே அண்ணே எந்திரங்க அண்ணே. வாங்க நல்லா தொடமா. ஆள் இருக்கு. மகேஷ் 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 எங்க இருக்கீங்க நீங்க? நம்ம வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு என்ன? அடுத்த அகிலாண்டேஸ்வரா அவங்க அவங்க தகுதி அவங்களுக்கு தெரியும். இவன் எப்பவும் இந்த வீட்டு சமையல்காரிதான். இந்த காஃபி கறிய இப்பவே தொடக்கலனா பிசு பிசுன்னு ஆயிடும், அப்புறம் நல்லா கரையாயிடும். தங்கச்சி ஏமா நான் தொடக்கிறேமா, நீ ஏமா இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்க? தங்கச்சி பரவாயில்லண்ணா, நானே பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். பார்வதி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தொடச்சிரு, இல்லனா ஈ வச்சுக்கோ. அப்பா ஹோட்டலு இப்ப புரிஞ்சுதா? யார் அது? ஹலோ, கேக்கலையே? ஆமா சிக்னல் வீக் தான். ஆமா அந்த சைடு கொஞ்சம் வீக் தான். அருண் வனஜாண்டி சும்மா விட கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அருண் நீ ஒண்ணு கவலைப்படாத ஐசு, இப்ப சித்திய என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐசு சூப்பரான ஐடியா ஒண்ணு இருக்கு. என்ன?
கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாலு இடத்த வாங்கி நம்ம பேர்ல போடுறது நல்லது தானே? ஆமா ஆமா, டைம் இருக்கும் நான் வரேன். அருண், ஆண்டி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க. என்ன ஈசி பேசுற நீ? இது யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? சித்தி கை தவறி கீழே விழுந்துருச்சு, அதை விட்டுட்டு வேணும்னே பண்ணாங்க வேணும்னே பண்ணாங்கன்னு என்ன ஈசி? அதை விடு ஐசு, மாமா வந்ததுல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றாருல, சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? இல்ல அருண், பட்டமா வேற லீவு, வேற யாரும் இன்னும் சமைக்கல. என்னது, இன்னும் சமைக்கலையா? அப்ப இப்ப யாரு சமைக்கிறது? என்னடா ஆச்சரியப்பட்டுகிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு, எப்பவும் பாரதி தானே சமைப்பா? மேல போனவளை கூப்பிட்டு சமைக்க சொல்லுங்க. இல்ல சித்தி, அண்ணியோட சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அதான். ஆமா, இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா நாம ட்ரை பண்ணுவோமா? டிஃபரெண்டானா? நம்ம வீட்ல அடுத்த சமையல் கலை வல்லுநர்னா உன் பொண்டாட்டி தான். நிறைய ஹோட்டல் வச்சிருக்காளே, அவளை சமைக்க சொல்லு, சாப்பிட்டு பாப்போம். வாயில வைக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஆண்டி, எத்தனையோ தடவை சமைச்சிருக்கேன், அத சாப்பிட்டு பாத்துட்டு அகிலா ஆண்டியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சமைச்சத நாங்க பாத்தது இல்ல, வேணா ஒண்ணு பண்ணுவோமே, இன்னைக்கு நீங்க சமைங்களே. ஐசு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சித்தி சமைச்சு நானே பாத்தது இல்ல, இதுல நீ எங்க பாத்துருக்க போற? டேய், என்னடா உன் பொண்டாடி கூட சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன? ஐயோ அக்கா, அப்ப உங்க கைவரிசை கொஞ்சம் காட்டுங்க. கைவரிசை தானே? காட்டிட்டா போச்சு. சித்தி, இப்படி வாயிலேயே வடை சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா சமைக்க தெரியும்னா போய் சமைச்சு காட்டுங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே இருக்கேன். சரிடா, நான் சமைச்சு காட்டிட்டா நீ என்ன பண்ணுவ? சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே நல்லா சமைச்சு மட்டும் காமிச்சிட்டீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யற சித்தி. நல்ல வசமா வந்து மாட்டானே, இந்த வாய்ப்பை நழுவ விட கூடாது. சரிடா, நீ கேக்குறத விட சூப்பரா நான் சமைச்சு காட்டுறேன். அப்படி நீங்க சரியா சமைக்கலனா என்ன பண்ணலாம்? என்ன பண்றது, நான் சமைச்சா எப்படி நீ என் பேச்சு கேப்பியோ, அதே மாதிரி சமைக்கலனா அவன் பேச்சு கேக்குற. சூப்பர் சித்தி, இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். அப்போ நீங்க சமைக்க ரெடியா? சரிடா, எல்லாம் முடிஞ்சதுல ஓகே. நான் உதவிக்கு மட்டும் உமா அதான் நான் வரல. போட்டின்னு வந்தாச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லனா நல்லா இருக்காது இல்லையா? கண்டிஷன் நம்பர் 1, அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உமா கிட்ட என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா அடுப்பு பத்த வச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து யாரோட உதவியுமே இல்லாம நீங்க சமைச்சு முடிக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒரு கண்டிஷன். சித்தி எப்பவுமே தனிக்காட்டு ராணிடா, எனக்கு யார் உதவியும் தேவையில்ல. எனக்கு திங்கறது தவிர வர எதுவுமே தெரியாது, என்ன ஏத்த கூட்டிட்டு வந்தீங்க? அது எனக்கும் தெரியும் டி. இங்க பார் தினி முட்டை, உன்ன வெங்காயம் வெட்டி குடு, காய்கறி வெட்டி குடு, அப்புறம் அரிசி கழுவி குடு, இதெல்லாம் கேட்க மாட்டேன். பெருசா சந்தோஷப்பட்டுக்காத, திங்கறதுலயே இருப்ப, மொத்தம் ஒண்ணும் தெரியாது. இங்க பாரு, யூடியூப் பார்த்து நல்ல பிரியாணி செய்ய வீடியோல இருந்து எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு சொன்னா நான் அதை காதால கேட்டு அப்படியே செஞ்சிருவேன். அத்தா இப்ப என்ன பண்ண போறோம்? இரு, நான் எப்படி கேக்குறேன்னு சொல்றேன். இப்போ யாராவது பாத்துட்டா என்ன பண்றது? நீ வேற வாய் மூடி, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்ல. இங்க பாரு, இந்த ப்ளூடூத் காதுல போட்டுட்டேன்னா, போட்டதுக்கு அப்புறமா நான் உனக்கு போன் பண்றேன். போன்ல நீ எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. ஓங்கு, சமையல் பண்ணிடு. கண்டிஷன் நம்பர் 2 சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என்னடா அது, ஒண்ணுனா சொல்வியா? இந்த போன்ல யூடியூப்ல சொப்பு சமையல் எல்லாம் பாத்துட்டு ஏதாவது சமைக்கிறத நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் அருண் பொல்லாதவன் ஆயிருவான். சொல்லுங்க மாமா. அக்கா, ஆமா, மாப்பிள்ள ரொம்ப கோவக்காரன், அந்த போன் ஆஃப் பண்ணி மேல வைங்க. முதல்ல உமா நில்லு. என்னமா, எங்க போற? அதான் ரொம்ப டயர்டா இருக்கா,
அதான் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். அத்த அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி போ போ. வரேன். அப்பாடா ஏண்டா பாப்ல டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டு ஜாலியா போறமாப்ல. ஆமா மாமா, உமா போற தோரணையும் சரியில்லை, பாக்குறதுக்கு எதுவும் சரியா படல, ஏதோ உள்குத்துதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுன்னு நம்ம மூணு பேர் போய் பாத்துருவோமா? பாத்துருவோம். ஒரே நிமிஷம், எஸ்கியூஸ் மீ சித்தி. என்னடா நீங்க சமைச்சுக்கிட்டு இருங்க, ஒரே அசதியா இருக்கு, நாங்க அப்படியே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆமாக்கா போய் தொலைங்க. சரி சரி கண்டினியூ, போங்க மாமா வாய்ஸ். என்ன பண்ணுது? படுத்து தூங்கிடுச்சா? பாரம்பரிய சமையல். எரும மாடு சீக்கிரம் ஃபோன் பண்ணி தொலைடி. இதோ வந்துருச்சு. முதல்ல அத்தைக்கு ஃபோன் பண்ணணும், இல்லனா திட்டுவாங்க. ஹலோ அத்தை, கேக்குதா? சொல்லு சொல்லு, கேக்குது. இங்க பாருடி, நீ பார்த்து சொல்ல போற பிரியாணியை நான் செஞ்சு அந்த வருணை அப்படியே காலம் ஃபுல்லா எனக்கு அடிமையாக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பிரியாணியா பார்த்து சொல்லு. பாத்துட்டேன், நல்ல பாரம்பரிய பிரியாணியா பாத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அடுப்ப பத்த வைங்க. அடுப்ப பத்த வைக்கணுமா? இதோ இப்ப பத்த வச்சிடறேன். பத்த வச்சாச்சு, அடுத்தது? ஐயோ அத்த, இருங்க அத்த, இது சுத்திக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் இருங்க. இத பார்த்து பொறுமையா தான் சொல்ல முடியும். இன்னும் ஓபன் ஆகல அத்த, இருங்க பாத்து சொல்றேன். மாமா பாத்திய மாமா, அங்க நம்ம கிட்ட ரொம்ப வீராப்பா பேசிட்டு இங்க என்ன பித்தலாட நடக்குது பாத்தீங்களா? அந்த வனஜா ஒண்ணு லேஸ்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப பயங்கரமான ஆளுதான். ஆனா அந்த வலையெல்லாம் நம்ம கிட்ட காட்டக்கூடாதுல்ல? அது அங்க சுத்திக்கிட்டே இருக்கு, நான் இங்க சுத்திக்கிட்டே இருக்கேன், எப்ப பிரியாணி செய்யறதுன்னு தெரியலையே. இனிமே வாயில பேசக்கூடாது, செய்யல தான் காட்டணும். இருங்க, நம்ம என்ன பண்ணணும்னு வெளியில போய் பேசலாம். வா 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 வா. அது ஓபன் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு. சொல்லு 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 சொல்லு. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? என்னடி கத்தியில குத்துன மாதிரி கத்திட்டு இருக்க? அத்தா கத்தி மட்டும் இல்ல, கட்டையும் இருக்கு. கட்டையா? என்ன கட்டை? என்னடி உளற? கத்த மாட்டேன். கால் பண்ணு, கால் பண்ணு. கரெக்டா போட்டியா? மியூட்ல போட்டுட்டேன். என்ன பிரியாணி மாஸ்டர், என்ன புரியுதா? நான் அப்படியே அது மட்டும் மிஸ் ஆச்சு வச்சுக்க, மாப்பிள்ள இந்த கட்டைய எடுத்து உன் மண்டைய ரெண்டா பொளந்துருவான். நீ பிரியாணி கொஞ்சம் அடுப்பு பத்த வச்சிட்டேன், இங்க பாத்திரம் காஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரமா சொல்லு. அத்த இங்க சிக்னல் ப்ராப்ளம் அத்த, ஆரம்பிக்கலாம் அத்த. சொல்லு. முதல்ல சட்டியை தூக்கி அடுப்புல வைக்க சொல்லு. அத்த முதல்ல அந்த சட்டியை தூக்கி ஸ்டவ் மேல வைங்க அத்த. நம்ம வீட்டுல எங்கடி சட்டி பானைலாம் இருக்கு? இங்க பாரு, குக்கர் தான் இருக்கு, அதுதான் தூக்கி வச்சிருக்கேன். சொல்லு அடுத்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் அந்த சட்டில எண்ணெய் எடுத்து ஊத்து சொல்லு. அத்த அதுல எண்ணெய் ஊத்துங்க. ஊத்திட்டோமா? அடுத்தது என்ன சொல்லு. கிச்சன்ல எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுக்க சொல்லு.
அத்த அந்த எலுமிச்சப்பழம் எடுங்க, ரெண்டு எலுமிச்சப்பழம். எலுமிச்சப்பழமா? என்னடி எடுத்த உடனே எலுமிச்சப்பழத்தை எடுக்க சொல்ற? ஐயோ அத்த, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க அத்த. ஆ சரி சரி சரி, ஆ எடுத்தாச்சு. இரு இரு, அந்த ரெண்டு எலுமிச்சப்பழத்தை நாளா கட் பண்ணிக்க சொல்லு. அத்த அத நாளா கட் பண்ணுங்க அத்த. நாளா கட் பண்ணிட்டேன். அப்புறம் அத்த அதுல குங்குமத்தை எடுத்து தடவுங்க. என்னது, எலுமிச்சப்பழத்துல குங்குமம் தடவுமா? எதுக்குடி அத்த? இது பாரம்பரிய சமையல்ல இப்படிதான் பண்ணணும், அப்பதான் நீங்க சமையல்ல அசத்த முடியும். அத்த நான் சொல்றத மட்டும் செய்யுங்களா அத்த. கிச்சன்ல எங்க இருந்து குங்குமம் இருக்கும்? இப்ப நான் எங்க போவேன்? இரு இரு எடுத்துட்டு வரேன். உமா, நான் குங்குமத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப எலுமிச்சப்பழத்துல தடவ போறேன். அடுத்தது என்ன பண்ணும் சொல்லு. முதல் பீஸ கிழக்கு திசையில போட சொல்லு. அத்த முதல்ல ஒரு பீஸ கிழக்கு பக்கமா போடுங்க. கிழக்கா? ஐயோ, இந்த கிச்சன்ல கிழக்கு எங்கன்னு எப்படி தெரியும்? இதாதான் இருக்கும். அப்படியே போடு, மத்த திசையிலையும் போட சொல்லு. அத்த அப்படியே மேற்கு தெற்கு வடக்குன்னு ஒரு ஒரு திசையிலயும் தூக்கி போடுங்க அத்த. ஐயோ உமா, ரொம்ப படுத்துறடி. என்ன, ஒண்ணு ரெண்டு மூணு போட்ட, இப்ப என்ன சொல்லு. அத்த அவ்வளவுதான். ஜோரா ஒரு வாட்டி கை தட்டிக்கோங்க. கை தட்டுமா? நான் என்ன வித்தையா காமிக்கிறேன்? தட்டிட்டேன். அப்புறம் அத்த திருஷ்டி கலைஞ்சிருச்சு, இப்ப நீங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தினிமுட்டை இங்க பாருடி, சும்மா ஏதோ பேசிட்டு இருந்த, கொத்தி எடுத்துட்டு வந்து குத்தி கொழுத்து எடுத்துருவா பாத்துக்க. ஐயோ அத்த, இப்ப நீங்க எதுவும் பண்ணலனாலும் அதான் நடக்கும் போல இருக்குத்த. ஐயோ அத்த, இப்ப நீங்க முதல்ல கடுகு எடுத்து போடுங்க. கடுகா? இருக்கு இருக்கு, கடுகு பட்டை லவங்கம் எல்லாம் ஒன்னா இருக்கு, போட்டுறவா? போடுங்க போடுங்க. போட்டாச்சு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையும் போட்டாச்சு. அப்புறம் புரிஞ்சதா சொல்லு. பாரம்பரிய சமையல் சும்மாவா? குட்டிக்காரன போட சொன்னாலும் போடணும். அவனுங்களை விட நீ ரொம்ப படுத்துற. அத்த ஒரு உயிரை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணலாம். அத்த இப்ப நான் சொல்றது செய்ய போறீங்களா இல்லையா? சரி சரி, தோப்பக்காரன் தானே. நீங்க இவ்வளவு கவனிங்க, நான் அங்க போய் பாத்துறேன். யோ மாமா, சித்தி துபா குரு தோப்பு கண்ணை போடுறாங்க, ஒரிஜினல் தோப்பு கண்ணை போட சொல்லியா? துபா தோப்பு கண்ணத்தை நல்லா உட்காந்து போட சொல்ல, இல்ல உன்னை கொண்டு. ஐயோ சொல்ற அத்த, என்னால அவங்க பாக்க முடியாதுன்னு என்ன ஏமாத்தாதீங்க அத்த. அத்த நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா சமையல் எல்லாம் ஏமாத்த முடியாது. அத்த ஒழுங்கா தோப்புக்காரன் போடுங்க அத்த, இல்லனா அப்புறம் ரிசல்ட் சொதப்பிரும் அத்த. ப்ளீஸ். ஏண்டி ரூமுக்குள்ள இருந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் எப்படி தெரிஞ்சது? அத்த அத்த, என்ன அத்த, ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்ல போடுறேன். ஒண்ணு ரெண்டு போடுறாங்க. தம்பி பாத்துறேன். ஐயோ